அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் சார். நாங்கள் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாங்கள் முதலில் கொக்கு தொழுவாயில் புதகுழி கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த புதகுழி தோண்டுவது தொடர்பாக சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அது சர்வதேசத்தினுடைய ஒரு பார்வையில் தான் அந்த புதகுழிகளை தோண்ட வேண்டும் என்ற விதத்தில் பேசப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் முதலில். ஓ, என்றால் கொக்குத்துடுவாய் பகுதியில் மனித புதைகுழி ஒன்று தோண்டப்படுவதும், அதில் வந்து விடுதலை புலிகளின் பெண் போராளிகள் சரணடையும் போது பயன்படுத்திய ஆடைகள் கண்டெடுக்கப்பட்டதும், ஏறத்தால அங்கு ஒரு 13 பேருடைய மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்ற நிலையில், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இவ்வாறான நிகழ்வுகளை மூடி மறைக்கும் அல்லது அதனை அந்த 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 நிகழ்வை மடைமாற்றும் திட்டங்களை தான் இலங்கை முன்னெடுப்பதுண்டு. இந்த நிலையில் தான் இது தொடர்பான வெளி உண்மைத்தன்மையை அறியும் மூலமாக அனைத்துலக நிபுணர்கள் குழு பிரசன்னத்தில் இந்த புதைகுழி தோண்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இறுதியாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மீண்டும் இந்த புதைகுழி தோண்டப்படும் போது அனைத்துலக கண்காணிப்பாளர்கள் அல்லது பார்வையாளர்கள் பிரசன்னமாக இருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கலாம் கூறப்படுகின்றது. ஆனால் இதனை இலங்கை அரசு எவ்வளவு தூரம் அதனை நடைமுறைப்படுத்தும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயம் தான். ஏனென்று சொன்னால், இந்த ஆக்சன் பாம் என்று சொல்லுகின்ற மூதூர் படுகொலை தொடர்பாகவும் ஒரு விசாரணை குழு அமைத்திருந்தது. இறுதியில் அந்த விசாரணை குழுவையே காணாமலாகியிருந்தது இலங்கை அரசு. அப்ப அதே போன்ற ஒரு நிலைதான் இந்த தற்போது இந்த மனித புதைகுழி தொடர்பான விடயங்களிலும் ஏற்படலாம் என்ற அச்சம் தமிழ் மக்கள் மத்தியில். எனவே இதனை தமிழ் தரப்புகளை பொறுத்தவரையில் இதனை இந்த விவகாரத்தில் ஒரு முழு உண்மைத்தன்மையை கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதற்கான உதவிகளை இவர்களால் அனைத்துலக மட்டத்திலிருந்து அதனை பெறுவதற்கான ஆவணங்களை தமிழர் அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருக்கின்றாலும் பரவாயில்லை சரி, அனைத்துலகத்தில் இருக்கின்ற கட்சிகள் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இதனை முழு வீச்சுடன் இதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த தடயங்கள் தான் இலங்கை அரசின் இந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைக்கான ஒரு சாட்சியங்களாக மாறக்கூடியவை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்த 2000 மிரிசுவிலில் இடம்பெற்ற படுகொலை, அதில் கைதாகி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ரத்நாயக்கா விடுதலை செய்யப்பட்டது. அதே போல இந்த குமரபுரம் பகுதியில் 1996 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது தொடர்பில் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் விடுதலை செய்யப்பட்டது. இலங்கையை பொறுத்தவரையில் எந்த ஒரு படைச்சிப்பாயும் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்திய எந்த ஒரு படைச்சிப்பாயும் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை என்பதால் இதில் நாங்கள் அதிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு உண்டு. இனி அரசர்களே, முன்ன நாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்கள் இந்த விடயங்களில் காணி அபகரிப்பு புதைகுழிகள் தொடர்பாக தன்னுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணிப்பவர். அவர் கூட கூறியிருக்கின்றார், இந்த புதைகுழிகள் பல இடங்களில் இருக்கின்றது, குறிப்பாக இராணுவ முகாங்கள் இருக்கின்ற விகாரிக்கு அதன் கீழ் இந்த புதைகுழிகள் இருக்கலாம் என்று அவர் சந்தேகம் எழுப்பியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர்கள் கொன்று குவித்தவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரையுமே இவர்கள் புதைகுழியில் தான் தாட்டிருப்பார்கள் என்று பலவிதமாக பேசப்படுகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஓ, உண்மைதான். ஏனென்று சொன்னால் சரணடைந்தவர்கள் ஏராளம், காணாமல் போனவர்கள் ஏராளம். இதுவரை இலங்கை அரசு அதற்கான பதிலையும் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாது, உங்களுக்கு தெரியும், சேனல் 4 செய்தி நிறுவனமாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் உள்ள ஊடகங்களாக இருந்தாலும் அல்லது தமிழ் ஊடகங்களாக இருக்கலாம், அவர்கள் வெளியிடப்பட்ட காணல்களில் கூட பலர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அதை காணக்கூடியதாக இருந்த கண்ணை கட்டிய நிலையில் அவர்களின் சடலங்களுக்கு கூட என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்ப இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பெருமளவில் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் தான் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சங்கள் இருக்கின்றது. அவ்வாறு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் புதைக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் வெளியில் வருவதை தடுப்பதற்காக அங்கு அந்த குறிக்கப்பட்ட பிரதேசங்களில்
மிகப்பெரிய தளங்கள் அமைப்பது அல்லது அதில் மிகப்பெரிய விகாரைகளை அமைப்பது அதன் ஒரு முன்னோட்டமாகத்தான் அதனை மறைப்பதற்காகத்தான் இலங்கை அரசு அவ்வாறு செய்கிறது என்பதைத்தான் ரவிகரன் அவர்கள் கூறியிருந்தார். அதில் உண்மையும் இருக்கத்தான் செய்கின்றது. என்னவென்று சொன்னால், இலங்கை அரசு அதனை ஒரு யுத்த சூனிய பிரதேசமாகத்தான் தனது படைத்தளங்களை நிர்வகித்து வருகின்றது. அங்கு யாரும் செல்ல முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. செம்மணியில் முன்னர் அது சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் கொன்று புதைக்கப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலைதான் வன்னி பகுதி முழுவதிலும் காணப்படுகின்றது. வன்னி பகுதியை முழுவதிலும் மிக பாரிய அளவு விகாரைகள், அதாவது இராணுவ தளத்துக்குள்ளேயே விகாரைகளை அமைப்பதுதான் தொடர்பில் தான் ரவிகரன் அவர்கள் அந்த தனது கருத்தை வெளியிட்டிருந்தார். அதில் உண்மைத்தன்மையும் இருக்கும். இனி இப்ப கொக்கு தொடுவாய் தொடர்பாக நாங்கள் கூறும் பொழுது, இந்த புதகுழி கண்டுபிடித்த உடனேயே தமிழர் தரப்பினர் உடனடியாக இது ஒரு சர்வதேசத்தினுடைய பார்வையில் தான் இந்த புதகுழி தோண்டப்பட வேண்டும் என்று எல்லோருமே வலியுறுத்தியிருந்தார்கள். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது மீண்டும் வியாழக்கிழமை புதகுழி தோண்டப்படலாம், அப்பொழுது சர்வதேச பிரதிநிதிகள் கண்காணிப்பதற்கும் அனுமதி வழங்கியிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இது எவ்வளவு முக்கியம்? அதாவது நீங்கள் இப்பொழுது கூறுங்கள், இன அழிப்பு போர்க்குற்றம் தொடர்பாக இவர்கள் செய்த விடயங்களை இது இந்த ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுகின்றது. இப்போ சர்வதேசத்தினுடைய தலையீடு எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஓ, என்னென்று சொன்னால், இலங்கை அரசை பொறுத்தவரை நான் முன்னர் கூறியது போல இந்த ஒரு நிகழ்வையும் தனக்கு சாதகமாக மாற்றுவது அல்லது அதனை மூடி மறைப்பதாகத்தான் இருக்கின்றது. அப்ப இதனையும் இலங்கை அரசு அவ்வாறான ஒரு நடவடிக்கையைத்தான் இதனை மூடி மறைப்பதற்கு மேற்கொள்ளும். அதனை அவ்வாறு செய்ய விடாது தடுத்து இலங்கை அரசின் இந்த நடவடிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்றாம் தரப்பின் உதவி தேவை. அதற்காகத்தான் இந்த அனைத்துலக சமூகத்தின் அல்லது வேறொரு நாட்டின் கண்காணிப்பின் கீழ் இதனை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் வேறொரு நாடு என்று சொல்லும் போது அந்த நாடு கூட ஒரு நடுநிலைமையானதாக இருக்க வேண்டும். இலங்கை அரசுக்கு சார்பாக இருப்பார்களாக இருந்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இறுதி போரின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கு ஆனால் அந்த விசேட சிறப்பு பிரதிநிதியாக போடப்பட்டவர் விஜய் நம்பியார். விஜய் நம்பியாரின் தம்பியார் இலங்கை இராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாக இருந்தால் அது இன்னும் நிலைமையை சிக்கலாக்கும் ஒன்று. இவற்றையும் தவிர்க்க வேண்டும். அதே நேரம் ஒரு பயாஸ் இல்லாத ஒரு நடுநிலைமையான அல்லது உண்மையை வெளிக்கொண்டிருக்கக்கூடிய, உதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னால், தரிசுனரை தலைமையிலான விசாரணை குழு ஒன்றை அமைத்திருந்தார்கள் 2010 அவர்கள் இயலுமானவரை, தங்களால் இயலுமானவரை பல தகவல்களை வெளிக்கொண்டு விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் செல்லும் போது சொன்னது ஒன்றுதான், இலங்கையில் எந்த ஆணைக்குழுவும் அமைக்கப்பட்ட எந்த ஆணைக்குழுவும் வெற்றிகரமாக தனது பணியை நிறைவேற்றவில்லை என்ற முடிவையும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அவ்வாறு ஒரு உண்மைத்தன்மையை ஓரளவாவது வெளிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடுநிலைமையான கண்காணிப்பாளர்களை அங்கு பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்பதில் தமிழ் மக்களும் தமிழ் தரப்பும் அல்லது அரசியல்வாதிகளும் புலம்பெயர் சமூகமும் மிகவும் காத்திரமாக செயற்பட வேண்டும். அடுத்ததாக, இது பெருமளவில் அனைத்துலக ஊடகங்களை இது இந்த செய்தி வெளிதரவில்லை. கூடுதலாக தமிழ் ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றது. அதனை முற்று முழுதாக தென்னிலங்கை ஆங்கில சிங்கள பத்திரிகைகள் கூட இருட்டடிப்புத்தான் செய்திருக்கின்றது. இதனை அந்த வெளி உலகத்தின் பார்வைக்கு எவ்வாறு கொண்டு வரலாம் என்பது தொடர்கிறோம். அதாவது எமது தமிழ் ஊடகங்கள் தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை விட இதனை மேலும் ஊடக மக்களின் கருத்துக்கு மத்தியில் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தொடர்பிலும் இந்த புலம்பெயர் தேசத்து அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது தமிழ் புத்திஜீவிகளாக இருக்கலாம், அல்லது தமிழ் பல்கலைக்கழக சமூகமாக இருக்கலாம், யாராவது இது தொடர்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு தருணம் அமைக்கு தற்போது இருக்கின்றது. என்ன காரணத்துக்காக சர்வதேச ஊடகங்களின் முன் இந்த விடயங்களை கொண்டு செல்ல முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இப்ப நான் நேற்று ஒருவருடன் கதைத்த போது ஒருவர் சொன்னார், இந்த தமிழ் பிள்ளையோரால் தமிழ் இளத்தமிழ் பிள்ளை பிரித்தானியாவில் பிறந்தவர், அவர் பிபிசியில் இப்போது வேலை செய்கின்றார், தெற்காசிய பிராந்தியத்துக்கு பொறுப்பாக
அவர் அதற்கு முதல் ஃபைனான்சியல் டைமிங், இங்கிருந்து வர ஃபைனான்சியல் டைமிங் எடிட்டோரியல் போர்ட் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறார். இப்படி கன பேர் இருக்கிறார்கள் தமிழரசு. தமிழர் தமிழ் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களை பொறுத்தவரை கல்வி அறிவிலும் செல்வத்திலும் இப்போது அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இவ்வாறு கனவே இருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு ஆளுமை உள்ளவர்களை எல்லாம் நாங்கள் உள்வாங்க தவறிவிட்டோம். அதான் பிரச்சனை. நாங்கள் அந்த ஆளுமை உள்ளவர்களை உள்வாங்கி இதனை கொண்டு செய்வதை கொன்று எமது எமது தாயக தேசத்தின் விடுதலையை நகர்த்துவதற்கான மனப்பக்குவம் யாரிடமும் இல்லை. அதுதான் மிகப்பெரிய தோல்வி. அப்ப இவ்வாறான ஒவ்வொரு துறையிலும் இப்ப உண்மையில் ஊடகத்தில் ஒரு பயிற்சி பெற்றவர் தான் ஊடகத்துறையை செய்ய முடியும். அதே போல ராஜதந்திர துறையில் அனுபவம் உள்ளவர்கள் அல்லது அது தொடர்பான கல்வி துறையில் பயிற்சி பெற்றவர்கள் தான் அதனை கொண்டு நடத்த முடியும். ஒருவரே அமைப்பில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நடத்துவோம் என்று சொல்லும் போதுதான் இன்னைக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும்பொழுது உங்களிடம் சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததும் ஒரு முக்கியம். அதாவது என்னென்ன விடயத்தை நாங்கள் டார்கெட் பண்ண வேண்டும், குறிவைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வெறுமனமே எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கின்றோம் என்று ஒரு ஆத்ம திருப்தியாக எல்லோருமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமே தவிர அந்த எவ்வாறு இந்த சர்வதேச மக்கள் அதாவது எங்கள் மக்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாமே தெரியும். அதாவது கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நாங்களே எங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்கள் மக்கள் மத்தியில் இவற்றை பரப்பி கொண்டிருப்பதால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது. இது சர்வதேச மட்டத்துக்கு செல்வதற்கென்றால் அதுக்கென்று ஒரு ஊடகத்துறையில் சர்வதேசத்துக்கு தொடர்ச்சியாக இந்த விடயங்களை தெரியப்படுத்துவதற்கென்று ஒரு பொதுவான குழு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது செல்லப்போவதில்லை. அவர்களுக்கு தெரிய வேண்டும், அதாவது வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிய வேண்டும் தமிழர் விவகாரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த குழு தான் அதற்கு பொறுப்பானவர்கள் என்று அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். எங்களை இதுதான் ஒரு சரியான கட்டமைப்பாக இருக்கின்றது தெரியப்படுத்தவில்லை என்றால் இந்த நிலைமை எப்படியாவது எங்களுக்குள் நாங்களே எங்களை மகிழ்ச்சி படுத்தி கொண்டு இருப்போம் முடிய சர்வதேசத்துக்கு போகாது. இதுவும் இன்னும் ஒரு குறைபாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்கலாம். எனவோ இது எவ்வளவு வெகு விரைவாக நாங்கள் இதை வெற்றியெல்லாம் அடையாளம் கண்டு அதற்கு ஒரு சரியான பொறிமுறையை உருவாக்குகின்றோமோ அப்பொழுதுதான் நாங்கள் சரியான பாதையில் செல்லலாம். இல்லை என்றால் இவை எல்லாமே கடந்து செல்லப் போகின்றது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கூற வேண்டும். இனி குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனாருடைய ஆலயத்தில் நேற்று பொங்கல் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பொங்கல் வழிபாடு என்று சொல்லும் பொழுது அவர்கள் பானையோடு போகவில்லை, அவர்கள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் அனுமதியுடன் தான் அங்கே சென்றிருந்தார்கள். இந்த குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பாக இப்பொழுது கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. அங்கும் கூட அந்த பகுதிகளில் எங்கேயாவது புதைகுடிகள் இருக்கலாமோ என்று கூட ஐமிச்சப்படுகிறார்கள். அங்கே விகாரிகள் கட்டியிருக்கிறார்கள், நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என்று. அவை எல்லாவற்றையும் மீறி அங்கே கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு வழிபாட்டுக்கு சென்ற பொழுது அங்கே பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டு ஒரு பதற்றநிலை ஏற்பட்டிருக்கின்றது. என்ன நடக்கின்றது, இது தொடர்பாக தமிழ் மக்கள் எப்படி நகரப் போகிறார்கள், என்ன நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? என்னென்று சொன்னால் இது அதாவது ஒரு இனத்தின் நீதி மறுக்கப்படும் போது அந்த இனம் முற்றான அழிவை சந்திப்பதற்கு அது ஒரு வழிவகுக்கும் என்பதுதான் முக்கியமான கருத்து. இப்ப இலங்கை அரசு தொடர்ச்சியாக இதனை செய்து கொண்டு வருகின்றது, அது தெரிந்த விடயம். நாங்கள் மீண்டும் மீண்டும் இலங்கை அரசு அதனை அங்கு போக விடுவதில்லை, பொங்க விடுவதில்லை, கும்பிட விடுவதில்லை என்று சொல்லி கொண்டிருப்பதால் ஆண்டாண்டு காலமாக எந்தவித பலனும் இல்லை. அதனை முறியடிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இங்கே எங்களுக்கு முக்கியமானதொன்று. நாம் தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் நாம் யாருக்கும் தேவையற்றவர்களாக இருக்கிறோமா என்றால் யோசிக்க வேண்டும். அப்படி நாம் அங்குள்ளவர்கள் தேவையற்றவர்களாக இருந்தால் என்றால் இந்த உலகத்திற்கு அப்போ அவர்களின் தொப்புள்கொடி உறவுகளாக புலம்பெய தேசத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அந்தந்த நாட்டுக்கு தேவையற்றவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. சரி, அப்ப இல்லை, நாங்கள் அவர்களுக்கு தேவையாகத்தான் இருக்கின்றோம், அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்பாறு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை ஏன் அவர்கள் பார்க்கவில்லை, அல்லது எங்களை ஏன் அவர்கள் அணுகவில்லை, அல்லது எங்களின் முக்கியத்துவத்தை அவர்கள் ஏன் உணரவில்லை? அதுதான் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, நாங்கள் இப்போது ஒன்றை சொல்லுவோம். இந்தியா
இவ்விடம் நாங்கள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு தமிழீழம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற கருத்துக்கள் இப்போது பரவலாக முன்வைக்கப்படுகின்றது. இந்தியாதான் எல்லாவற்றையும் செய்ய போகிறார்கள் என்று போ, அது நல்லது, இந்தியா வந்து செய்தால் நல்லது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியா எப்பாவது வாய் திறந்து சொல்லி இருக்கா, நான் தமிழர்களை காப்பாற்றுவேன், தமிழர்களின் இறைமையை அங்கீகரிப்பேன், இந்தியா எப்போவாவது வாய் திறந்து சொல்லியிருக்கா? இல்லை. சரி, இந்த நிலைமையை இலங்கையிடம் நீதியை கேட்க முடியாது. இந்த நீதியை ஐக்கிய நாடுகள் சபையிடம் கொண்டு சென்றிருந்தோம், 14 வருடங்களாக அவர்களால் முடியவில்லை. சரி, இந்தியாவிடம் நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்தியா என்னது செய்ய போகின்றது, உங்களுக்கு உதவி செய்யுமா? இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமெரிக்காவிடமோ பிரித்தானியாவிடமோ கேட்கலாம். அவர்களும் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்தது என்ன? என்ன இலங்கை அரசிடம் நீங்கள் பெற மாட்டீங்கள் என்பது தெரிந்தவுடைய. மீண்டும் மீண்டும் நாங்கள் இலங்கை அரசிடம், இலங்கை நீதிமன்றத்தை, அது வெளிப்படையானது ஒன்று. அதாவது கழுத்தை அறுத்து 8 பேரை படுகொலை செய்து புதைத்த ரத்னாக்காவுக்கு கோத்தபாய ராஜபக்ஷ மாலை மரியாதையுடன் விடுதலை செய்திருக்கின்றார். ராஜீவ்காந்தி மீது தாக்குதல் நடத்தியவர் அங்கு ஒரு வீர புரியராக தென்னிலங்கையில் போற்றப்படுகின்றார். எந்த ஒரு சிப்பாயையும் நாங்கள் தண்டிக்க மாட்டோம் என்று நாடாளுமன்றத்திலேயே முழங்குகிறார்கள். அப்ப நீதிமன்றத்துக்கு இலங்கையின் அமைச்சர் ஒருவர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறார். அதாவது நீதிமன்றம், நீதிமன்றத்தை நீதிபதிகள் நீதி புத்தகத்தில் இருக்கின்றதை விட்டு விடுத்து விட்டு அமைச்சர் சொல்வதைத்தான் செய்யலாம் வெளிப்படையாக. இதற்கு மேலும் நாங்கள் இந்த செய்திகளை காவ வேண்டுமா அல்லது அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதான் முதல் முக்கியமான கேள்வி. இந்த நேரத்தில் இப்ப நீங்கள் இந்தியா தொடர்பாக கூறும் பொழுது அரசவர்களே, எவ்வாறு எங்களுடைய தமிழ் தரப்பு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் அவர்கள் எல்லா நாட்டு பிரதிநிதிகளோடும் இலங்கை அரசாங்கம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான வழிகளை அமைத்து கொடுக்கின்றது, இந்த நிலைமையை மாற்றுவது எப்படி? நாங்கள் அடிக்கடி சொல்வதொன்று, இஸ்ரேல்காரன் ஒரு இஸ்ரேலின் ஒரு ராஜதந்திரி சொன்னது ஒன்றுதான், அரசியல் என்று சொல்லி நீங்கள் போய் எந்த ஒரு நாட்டிலும் முதலில் போய் நாங்கள் உங்களுடன் அரசியல் ரீதியாக பேசப் போகிறோம், கதைக்கப் போகிறோம் என்று ஆரம்பிக்க முடியாது. ஏனென்றால் அரசியல் நாடுகள் சார்ந்த இனம் போய் அதை கதைக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாடுகளுடனும் வர்த்தக உடன்பாடு, கலாச்சாரம், மொழி, பண்பாடு, பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உறவு இவை, அல்லது தொழில்நுட்ப பரிமாற்றம், இவற்றின் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு நாடுகளுடனுமான நட்பிணைப்புகளை ஏற்படுத்தலாம். அந்த வர்த்தக உடன்பாடு நாளடைவில் ராஜதந்திர ரீதியாக மாறி உங்களுக்கு அரசியலாக பரிணமிக்கும். அதுதான் இஸ்ரேலின் தத்துவம். சரி, வர்த்தக ரீதியாக நீங்கள் எத்தனை நாடுகளுடன் சென்று கதைத்திருக்கிறீர்கள், எத்தனை வர்த்தக மையங்களை நாடுகளுடன் இணைந்து உருவாக்கியிருக்கிறீர்கள். சரி, சீனா கடல் அட்டை பண்ணையை போட்டால் அதில் உள்ள பாரத சாதகங்கள் பாதகங்களை ஆராய்வது கிடையாது, அதனை எதிர்ப்போம். கரும்பு ஃபேக்டரியை கொண்டு வந்தால் அதனை எதிர்ப்போம், அதில் நன்மை தின்மை இல்லை, சரி அதை விடுவோம். இந்தியா கிழக்கில் ஒரு தொழிற்சாலையை போடுகின்றது என்று சொன்னார். அவர்கள் அங்கு போட்ட தொழிற்சாலை என்னவென்று சொன்னால், மட்டக்களப்பு பன்குடா பகுதியில் ஒரு தொழிற்சாலை ஒன்றை இந்தியா நிறுவியிருக்கு, அதனை எதிர்ப்போம். ஆனால் இப்ப இவ்வாறு எந்த விதமான முதலீடுகளும் வெளிநாடுகளில் இருந்து வரவிடாது, வெளிநாடுகளுடனான தொடர்புகளை முற்றாக துண்டித்து நீங்கள் வெளிநாடுகளின் தூதரகங்களில் கூட போய் கதைக்காமல் இருந்து கொண்டு இவ்வாறு நீங்கள் ஒரு உறவை கட்டி எழுப்புவீர்கள்? இப்ப யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து யாரும் ஒருவர் இந்தியாவுக்கு போனால் அதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் எழுதுவீர்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து யாரும் ஒரு ஆள் சீனாவுக்கு போனால் அதனை ஒரு பிரச்சனையாக எழுதுவார்கள். அப்ப இது எல்லாவற்றையும் கடந்து, இவற்றை எல்லாவற்றையும் கடந்து உதறி தள்ளி போட்டு பணியாற்ற வேண்டிய ஒரு குழு நமக்கு தேவை. இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து
அதனை பணியாற்றி இந்த நாடுகளுடனான நட்பிணைப்புகளை ஏற்படுத்துவதன் ஊடாகத்தான் நீங்கள் வந்து அதனை என்று ஒரு நீங்கள் கேட்டது போல நாங்கள் ஒரு அரசு இல்லாத போதும் எங்களை அவர்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர முடியும். இவ்வாறுதான் சீனாவை பாருங்கள், நீங்கள் எந்த நாட்டிலும் அவங்க போய் அரசியலுக்கு ஈடுபடுவதில்லை. ஆனால் அந்த ஆனால் அரசியல் இருக்கிறது அவங்களுக்கு. எவ்வாறு அந்த அரசியலை கொண்டு வராங்கள் என்று சொன்னால் வர்த்தக ரீதியாக கொண்டு வராங்க. அவ்வளவு அரசியலுக்கு ஈடுபடாத நேரத்தில் இருக்கும் பார்த்தால், ஆனால் வர்த்தக ரீதியால அந்த அரசியலை அவங்க தங்கள் கட்டுப்பாட்டுக்கும் கொண்டு வந்துருவாங்க. இப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நான் இந்தியா அணுகுமுறை வேறு, நேரடியாகவே அரசியலில் இறங்குவார்கள் அல்லது படைத்துறையாக இறங்குவார்கள் அல்லது ஆட்சி கவுப்பாக இருக்கும். அமெரிக்காவின்றது அமெரிக்கா நேரடியாக படை நடவடிக்கை நடத்தும், இல்லை என்று சொன்னால் சிஐஏ ஊடாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும், இல்லை என்று சொன்னால் அந்த நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும், அல்லது அந்த நாட்டில் உள்ள இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தூண்டி விடுவார்கள். அவ்வாறு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கையை தான் மேற்கொள்கிறார்கள். இப்ப உங்களை பொறுத்தவரை நீங்களும் இந்த உங்களால் நாங்கள் ஒரு தேசமாக எங்களை அங்கீகரிக்காது விட்டால் நாம் ஒரு இனமாக எமது பிரதேசத்துக்கின் ஊடாக இவ்வாறான நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் இந்த அனைத்துலக சமூகத்துடனான ஒரு பிணைப்பை ஏற்படுத்த முடியும். அவ்வாறு ஏற்படுத்தினால்தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர முடியும். நாங்கள் இன்னும் அந்த ஆரம்ப கட்டத்தையே தொடவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. அதுதான் இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த நிலைமையை ஏற்படுத்தாமல் நாங்கள் நகர முடியாது, ஆரம்ப கட்டத்துக்கே வர முடியாமல் இருக்கின்றது. ஒன்றரை மாதத்துக்கு முன்னதாக பேராசிரியர் சர்வேஸ்வரன் அவர்களோடு உரையாடும் பொழுது வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கில் 194 பாடசாலைகள் மூடுவதற்கான திட்டங்கள் எல்லாம் திருட்டிவிட்டார்கள், மூடப்போகிறார்கள் என்று. நேற்று பாடசாலையினுடைய திணைக்களத்தின் பொதுச் செயலாளர் அவர் கூறியிருக்கின்றார், 64 பாடசாலைகள் இன்னும் வடக்கு மீள் ஆரம்பிக்கப்படவில்லை என்று. செய்தியை பார்க்கும் பொழுது எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. 194 பாடசாலைகள், ஆரம்பித்த பாடசாலைகள் மூடப்படுகின்றது என்றால் அங்கே மாணவர்கள் இல்லை என்று. இங்கே இவர் 64 பாடசாலைகள் இன்னமும் வடக்கில் வடக்கு கிழக்கில் என்ன நடக்கின்றது, யார் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் ஒன்றை தட்டி கேட்பதற்கு, இந்த நிலைமை இல்லை என்று நீங்கள் உணரவில்லையா? உண்மை என்னவென்று சொன்னால், அங்கு நாங்களும் சில விஷயங்களை குறை கூற முடியாது என்று சொன்னால், பாடசாலைகளில் பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவர்களால் நடத்தவும் முடியாது. ஒன்று, எமது மக்கள் இடம்பெயர்கிறார்கள், கொழும்பு அம்காலி பக்கம் நோக்கி இடம்பெயர்கிறார்கள் அல்லது நகர்ப்புறங்களை நோக்கி இடம்பெயர்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், கிராமப்புறங்களில் தொழில் அபிவிருத்தி இல்லை. தொழிற்பேட்டைகளை அமைப்பதோ தொழிலை அபிவிருத்தி செய்வதோ முற்றுமுழுதாக இல்லை என்ற ஒரு நிலைதான் தருகின்றது. அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததாக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், பெருமளவில் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அவர்கள் அங்கு வெளிநாடுகளுக்கு செல்வதையே ஒரு தொழிலாக, அதையே ஒரு இலட்சியமாக கொண்டிருப்பதால் மக்கள் தொகை குறைந்து கொண்டே தான் வருகின்றது. அவ்வாறு மக்கள் தொகை குறையும் போது அங்கு வந்து மாணவர் தொகை குறையும், பாடசாலைகளையும் இயங்க முடியாத ஒரு நிலைதான் ஏற்படும். அப்ப இதனை தடுப்பதற்கு என்று சொன்னால் உங்களுக்கு அதுதான், அங்கு இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இலங்கைக்கு மொத்த இலங்கையுமே நீங்க பாருங்கள். அதாவது இந்த மொத்த இலங்கையிலும் கடந்த வருடம், அதாவது 2022 ஏறத்தாழ 152,000 பேர் இலங்கையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அதில் 1,52,000 பேர். அதே போல அதில் 112,000 பேர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த வருஷம் அவர்கள் எஸ்டிமேட் பண்ணுகிறார்கள், 300,000 பேர் இலங்கையிலிருந்து இடம்பெயர்வார்கள் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு. அது இலங்கை அரசு அதனை ஊக்குவிக்கின்றது என்ன என்று சொன்னால், இலங்கை அரசுக்கு அதனால் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் ஏறத்தாழ $4 பில்லியன். அப்ப அவர்களும் அதனை ஊக்குவிக்கிறார்கள். இது ஏன் என்று சொன்னால், அங்குள்ள தொழில் அங்கு வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதார நெருக்கடி, இவ்வாறான நிலைப்பா. அவ்வாறு அங்கு மக்கள் அங்கு இல்லை என்று சொன்னால் பாடசாலைகள் மூடுவதன் அறிகுறி என்னவென்று சொன்னால், அந்த இன மெல்ல மெல்ல அருகி அழிந்து கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாகத்தான் நம்மளை பார்க்கலாம். அது என்ன என்று சொல்வது, இப்ப எங்களிடம் ஒரு தெளிவான
கொள்கையோ அல்லது இனப்பற்று கூட அருகி வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமா பாருங்கள், இந்த பிரித்தானியாவில் கடந்த வருடம் இந்த குடிசன மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது இந்த இளைஞர்கள் பெருமளவில் பிரச்சாரம் செய்தார்கள். அதாவது இந்த அந்த போமில் நிரப்பும் போது நீங்கள் தமிழர்கள் என்று போடுங்கள். ஆனால் அது எந்த அளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணது என்று தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால், வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் 13,000 பேர் தான் தமிழ் மக்களின் குடித்தொகையில் கூடியிருக்கின்றது. 13,000 உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் எத்தனை 100,000 பேர் இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் இல்லை, இதனையும் ஆரம்பத்திலிருந்தே பல தவறுகளை, அந்த சின்ன சின்ன விடயங்களை கூட நாங்கள் தவறழைத்து கொண்டு வருகிறோம் என்றதான். நாங்கள் அதனை பார்க்க விரும்ப பார்க்க மறுக்கின்றோம். இது ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் எங்கு போய் அது மிகப்பெரிய தாக்கமாக வெளிவரும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள மறுக்கின்றோம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போது நீங்கள் அங்கிருந்து ஆட்களை அங்கு தொழிற்சாலைகளை நிறுவ விடாது தடுப்பதும், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வதும், அங்குள்ள மக்களை வெளிநாடுகளுக்கு எடுப்பதற்கு தூண்டுவதும், அதெல்லாம் உங்களுக்கு இப்போது சிறிய பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக அந்த எங்கள் இனத்துக்கு வந்து விடியும் விழும் என்பதுதான் ஒரு வருத்தமான செய்தி. உண்மை, இதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கேற்ற நடவடிக்கையை எடுக்காவிட்டால் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் இந்தியா தொடர்பாக ஆரம்பத்தில் கூறும் பொழுது எல்லா தமிழ் தரப்பினரும் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுவதாக, ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கா இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார் இன்னும் 2 வாரங்களில், கடிதம் எழுதப்போவதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? ஏனென்றால் இங்கேதான் தொடர்ச்சியாக நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்ற ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்காக இவர்கள் ஒரு சரியாக செயல்படாவிட்டால் அவர்களுக்கு இவர்கள் ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், எங்களிடம் பிரிவு இருக்கின்றது, அதை நீங்கள் பாவித்து எங்களை ஏமாற்றி கொண்டுங்கள் என்று அவர்களே கையில் எடுத்து கொடுக்கிறார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஓ, ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் பதவி ஏற்ற பின்னர் இப்போதுதான் முதல் முறையாக அங்கு செல்ல போகின்றார். அதுவரையிலும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான, ரணில் விக்ரமசிங்கா அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் வந்து நன்றாக இருக்கவில்லை. இப்போது அவர் அங்கு செல்வதற்கான ஒரு ஏது நிலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக இந்தியாவின் விழுதார செயலாளர் வந்து வினய் கபத்ரா வந்து அவர் வந்து இலங்கைக்கு வந்திருக்கின்ற அதற்கு முன்னோடியான நிகழ்வுகளை கண்காணிப்பதற்கு அவர் அதில் ஒன்றை கூறியிருக்கிறார் என்றால், பொசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லி அந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இன்னும் கூட அந்த இருபறியான நிலைதான் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான இருபறியான நிலை இருந்தாலும் இந்தியா தொடர்ச்சியாக இலங்கைக்கு நிதியுதவிகளை வழங்கி இலங்கையை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு வருகின்றது. அது வெளிப்படையாகவும் சொல்லுகின்றது, இலங்கையை தாங்கள் காப்பாற்றுவோம் என்று இந்தியா வெளிப்படையாக கூறுகின்றது. இந்த நிலையில் தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் இந்தியா ஒன்றை கூறுகின்றது, தமிழ் மக்களின் நிம்மதியானதும் கௌரவமானதுமான வாழ்க்கைக்கு இந்தியா துணை நிற்கும் என்று. அந்த அது இவ்வாறு என்பதுதான் இப்போ பிரச்சனை. நாங்களாக இந்த தமிழ் கட்சிகள் பல கட்சிகள் இப்போது இணைந்து மோடி அவர்களுக்கு முன்னரும் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். இப்போது ரணில் விக்ரமசிங்காவுடன் பேசும்போது இந்த தமிழ் மக்களுக்கான அதிகாரம் அல்லது அரசியல் தீர்வு தொடர்பாக பேச வேண்டும் என்பதுதான் இந்த கடிதத்தின் சுருக்கமான ஒன்று. ஆனாலும் இவர்கள் எதனை கேட்டாலும், இப்ப எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 13வது திருத்த சட்டம் என்று இவர்கள் கூறுகிறார்கள், இந்தியாவும் அதனை கூறுகின்றது, 13வது திருத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சிறிலங்கா அதற்கு எதிராக நிற்கின்றது. அது வர வேண்டும். ஆனால் இது இந்தியாவின் கருத்து, 13 என்பது இந்தியாவின் கருத்து. ஆனால் நாங்கள் அதனை மறக்க தேவையில்லை, பிரச்சனை இல்லை. அது இந்தியா அதனை நிறைவேற்றும் என்றால் நிறைவேற்றட்டும். ஆனால் எங்களின் தீர்வு அதாக இருக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அது தர அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அங்கே நகரலாம். ஆனால் எங்களுக்கான அதிகாரம் என்ன என்பது, அதாவது அதனை நான் நினைக்கின்றேன் சமஸ்தி முறையிலான தீர்வு ஒன்றைத்தான் இவர்கள் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் முன்னரும் இவ்வாறு நான் கூறியது போல மோடிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த கடிதத்துக்கு என்ன நடந்தது, அதன் இந்தியாவே என்ன பதிலளித்தது, அதன் தொடர்ச்சி என்னவென்று தெரியவில்லை. தற்போதும் எழுதுகிறார்கள்,
ஆனால் இதற்கு இந்திய அரசு உண்மையில் செவி சாய்க்கின்றதா? உங்கள் கடிதங்களுக்கு இந்தியா சாதகமான பதிலை தருகிறதா, இல்லை செய்யவில்லை என்றால் செய்யவில்லை என்று சொல்கிறதா என்பதை இவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்களாக இருந்தால் நாங்கள் மீண்டும் ஒரு மாயையான தோற்றத்தை பார்த்து இந்த மக்கள் மீண்டும் ஒரு 10 ஆண்டுகளை வீணடிப்பதிலிருந்து தவித்துக் கொள்ள முடியும். இந்தியா 13 நடைமுறைப்படுத்த போகின்ற என்றால் நடைமுறைப்படுத்தட்டு. அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். தமிழர் தொடர்பாக அதில் தமிழருக்கு சாதகமான விடயங்கள் இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது தொடர்பாக அவர்கள் ஆராயவில்லை என்றால் அவர்கள் அமல்படுத்தட்டும். ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ந்து, தமிழ் பிரதிநிதிகள் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் எங்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக. ஏனென்றால் 13 தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வில் என்று எப்பொழுதே தீர்மானித்து விட்டார்கள். இப்பொழுது இல்லை, ஆரம்பத்திலேயே தீர்மானித்து விட்டார்கள். அது தமிழ் தரப்பு அதில் ஈடுபட்டார்களா அதை வரையும் பொழுது? இல்லை. அப்போ அது தமிழர்களுடைய தீர்வாக அமைய முடியாது. இதை நீங்கள் இப்பொழுது கூறியது போல் தமிழ் மக்கள் தொடர்ந்து, தமிழ் பிரதிநிதிகள் தொடர்ந்து என்ன தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக தங்களுடைய காட்டமாக தங்களுடைய அறிக்கைகளையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு சரியான திட்டத்தோடு, சரியான ஒரு வழிமுறையினோடாக அந்த அரசியல் தீர்வை பெறுவதற்கு தொடர்ந்து இவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை அதிலிருந்து அதான் இப்போ நீங்கள் கூறுவது போல் இதில் தான் எங்களுடைய கவனங்கள் யாவுமே, அவர்கள் எங்களை ஏமாற்றுவதற்காக இதை ஒரு பேசுபொருளாக்கி விட்டிருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய கவனம் யாவுமே அங்கே தான் இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற 13 திருத்தச் சட்டம் இலங்கையின் அரசியல் யாப்பில் இருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறியது போல் அவர்கள் அமல்படுத்தினால் என்ன, அமல்படுத்தாட்டிக்கு என்ன, எங்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக அது அரசியல் தீர்வு இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இனி நாங்கள் சுருக்கமாக இன்னும் ஒரு 2 விடயத்தை பார்க்கலாம். சீனா பொறுத்த மட்டும் சீனா அந்த இலங்கை தீவுகளில் விட்டு எவ்வளவு இந்தியா ஈடுபாடோடு இருந்தாலும் அவர்கள் போகப் போவதில்லை. சர்வதேச நாடுகள் எல்லோருடைய பார்வையும் அங்கே இருக்கின்றது. சீனா தொடர்ந்தும் தாங்கள் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடிக்கு தாங்கள் தொடர்ந்தும் தங்களுடைய ஒத்துழைப்பையும் உதவியையும் வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போல் சமூக அபிவிருத்திக்கும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இது சாதகமான ஒரு நிலையா, அல்லது இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையா ஏற்பட போன்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இவர்களுடைய தொடர் ஈடுபாடுகள்? ஓ, என்னவென்று சொன்னால், இப்ப சீனாவின் தலையீடாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் தலையீடாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் தலையீடாக இருந்தாலும் சரி, எல்லாம் எம்மை பொறுத்தவரையில் அந்நிய தலையீடாகத்தான் பார்க்க முடியும். வடக்கு கிழக்கு மாகாணங்களை வந்து இந்தியா தனது மாநிலங்களாக மாற்றி நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது. ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயக பகுதி, அதனை தமிழர்கள் சுயநிர்ணய உரிமையுடன் ஆட்சி செய்வதுதான் எமது இலட்சியமாக இருந்தது. அதனை திடீரென்று இந்தியாவின் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் போராடவில்லை. அது எங்களுக்கு தேவையும் மற்றது. இந்தியாவின் பாதுகாப்பு என்று சொன்னால், இந்தியா அது மிகப்பெரிய ஒரு நாடு. அவர்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இன்று கூட சந்திராயன் 3 அவர்கள் சந்திரனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மிகப்பெரிய நாடு. அவர்கள் தங்கள் பாதுகாப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். எங்களுக்கு முதல் என்ன தேவை? அதுதான் நாங்கள் இப்போது கேட்க வேண்டியது. எங்களுக்கு என்ன தேவை இப்போ பார்க்க? அதாவது இப்ப கிழக்கிலிருந்து ஒருவர் கூறும்போது, ஒரு ஊடகவியல் அதாவதுதான் அவர் சொன்னார், இந்தியா சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் ஊடுருவல்களை வந்து ஒரு சர்வசாதாரணமாக தாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. துப்புக்கொடி உறவாக இந்தியா இருந்தாலும் அது இந்தியாவுக்கு மக்குமான உறவாக இருக்கலாமே தவிர, அதற்காக எமது உறமையை கொண்டு போய் அங்கு நாங்கள் அடைய வைக்க முடியாது. அதாவது எமக்காக இந்தியா அங்கு பேச முடியாது. எமக்காக இந்தியா பேசுமாக இருந்தால் எமது குரலாக இந்தியா எமக்காக நிற்க வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் என்ன நடந்தது என்பது சரி. இப்ப ஊடுருவல் என்பது சீனாவை பொறுத்தவரை சீனா கணிசமான அளவு ஊடுருவல்களை மேற்கொண்டிருக்கின்றது. ஊடுருவல் என்னும் போது அவர்கள் முதலீடுகளை, இப்போது கூட இந்த சினோபேக் வந்து இலங்கையுடனான அந்த எரிபொருள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருக்கின்றது. ஏறத்தாழ 100 மில்லியன் தொடர்பு பெறுமதியான ப்ராஜெக்ட். இங்கு வந்து எண்ணெய்களை இறக்குமதி செய்தார்கள், அதனை சேமித்தார்கள், அதனை சுத்திகரித்தார்கள். ஏறத்தால 150 பெட்ரோல் நிலையங்களை வந்து எடுத்திருக்கிறார்கள். அதனை தனியார்களுக்கு கொடுக்க போகிறார்கள். இன்னும் ஒரு 50 அவர்கள் கட்டப்போகிறார்கள். 20 வருடங்களுக்கு அவர்கள் அந்த உடன்பாட்டை எட்டியிருக்கிறார்கள். அப்ப ரஷ்யாவிலிருந்து அவர்கள் மலிவு விலையில் எண்ணெயை வாங்கி வந்து இலங்கையில் அதனை விற்பதனூடாக இலங்கையும் தற்போதைய நெருக்கடியில் இருந்து மீண்டுவிடும். அதான் அந்த பிரச்சனை. அப்ப அதே போல அது சீனா, இப்ப
பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அடிக்கடி கிழக்கு மாகாணத்துக்கு இடையே செய்கிறார்கள், முஸ்லீம் சிவில் சமூக அமைப்புகளுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்கிறார்கள். அங்கு இந்த ஒளிவில் பகுதியில் இருக்கின்ற துறைமுகத்தை கூட அவர்கள் சென்று பார்வையிட்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்தியாவை பொறுத்தவரை, இந்தியாவின் கிழக்கிலும் இப்போது வடக்கில் இந்தியா உங்களுக்கு தெரியும் துணை தூதரகத்தை ஏற்படுத்தியது, பல அலியில் விமான சேவையை ஏற்படுத்தியது, கப்பல் சேவையை ஏற்படுத்தியது. இப்போது கிழக்கிலும் வந்து இந்தியா வந்து ஒரு நான் முதல் கூறியது போல தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு, உதாரணமாக பன்குடாவில் அமைக்கப்பட்ட இந்த தொழிற்சாலையாக இருக்கலாம், மற்றது கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாண ஆளுநரை மாற்றியதாக இருக்கலாம், அவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஆனால் அங்கிருக்கிறவர்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டார்கள், கிழக்கில் முன்னர் இருந்த ஆளுநர் சிங்கள சமூகத்தால் பெரிதும் விரும்பப்பட்டவர் அனுராதா ஜெகம்பத். ஆனால் கிழக்கில் தமிழர்கள் ஒரு தமிழர் ஒருவர் ஆளுநராக வருவதை சிங்கள பௌத்த துறவிகளும் சிங்கள கடும் போக்காளர்களும் தொடர்ச்சியாக எதிர்த்துக்கொண்டுதான் வந்தார்கள். ஆனால் திடீரென்று இப்போது இந்தியா மாற்றிய செந்தில் தொண்டமானை மாற்றியதும் அங்கு எந்த விதமான ஒரு சலசலப்பும் ஏற்படவில்லை. அந்த அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்ப கிழக்கில் என்ன நடைபெறுகிறது என்பது அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராகத்தான் இருக்கு. இப்ப இது என்னவென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த பூகோள அரசியல் தற்போதைய இந்த போட்டியில் இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், அவர்கள் தாங்கள் நேரடியாக அதனை கையாள்வதற்கு முற்படுகிறார்களே தவிர, யாரும் இந்த தமிழ் இனத்தை வந்து அந்த 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 பிரதேசத்தின் பூர்வ குடிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதனைத்தான் இந்த மட்டக்கிடப்பு ஊடகவியலாளர் கூற வந்ததொன்று, இவர்களை அவர் எங்களை அந்த பிரதேசத்தின் பூர்வ குடிகளாக ஏற்று எம்மை மதிப்பது அதாவது எமது பிரதேசத்தில் அவர்கள் ஒரு செயற்திட்டத்தை மேற்கொள்ளும் போது எம்மை அதற்குள் உள்வாங்காது விடும்போது நாங்கள் இதனை ஒரு ஊடுருவலாகத்தான் பார்க்க முடியும். சரி, நாங்கள் தமிழர் தாயகம் தொடர்பாக விடயங்களை நிறைவு கொண்டிருப்போம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய போராட்டம் ஒரு உன்னதமான போராட்டம், தொடர்ந்தும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தொடர்ந்தும் அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். மரண சான்றிதழ் நமக்கு தேவையில்லை, நஷ்டஈடு நமக்கு தேவையில்லை, என்ன நடந்தது என்றே கூறுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த போராட்டம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது? ஏனென்றால் ஐநாவினுடைய 51வது அமர்வின் பொழுது இது பெருசாக பேசப்பட்டது, இப்போதைய காலத்தில் அவ்வளவு பெருசாக பேசப்படுவதில்லை. மரண சான்றிதழ் கொடுப்பதும் இழப்பீடு கொடுப்பதும் தொடர்பாகத்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு முக்கியம், இந்த உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் கருதுகிறீர்கள்? அந்த போராட்டம் தான் இப்போது நமது விடுதலை போரை வந்து ஒரு உயிர்ப்புள்ளதாக வைத்திருக்கின்றது. ஆனால் அதற்கு நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவுகள் என்பது மிகவும் மிகவும் போதாத ஒரு நிலை. அவர்களுக்கும் பிரிவினையை ஏற்படுத்தி கட்சிக்கு கட்சி அவர்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலையும் காணப்படுவது மிக ஒரு வேதனை. இது வந்து எவ்வளவு தூரம் ரணிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், இலங்கை அரசு அதை இலகுவாக கையாளும் என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபை எதனை கொண்டு வந்தாலும் அதனை இலகுவாக கையாளக்கூடிய ராஜதந்திரம் அவர்களிடம் இருக்கின்றது. அதனைத்தான் நீங்களும் இப்போது கூறினீர்கள், முன்னர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது, தற்போதைய அமர்வுகளில் இது பேசப்படவில்லை என்றால் ஆட்சி மாறிவிட்டது, இப்ப இனிய வரும் அமர்வுகளில் இது பெரிசாக பேசப்பட மாட்டாது. அங்கு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதென்ற போர்வையில் இதுவும் மழுங்கடிக்கப்படலாம் என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான பொருளாக இருக்கப் போகின்றது. இதனை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று அந்த போராட்டத்துக்கான ஆதரவுகளை வழங்க வேண்டும், அதனை அனைத்துலக மட்டத்துக்கு இவ்வாறு கொண்டு செல்வது. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போராட்டம் தொடர்பாக பெரிதாக இந்த அனைத்துலக ஊடகங்கள் எதுவும் எதனுக்கு எது இவையும் அவற்றுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. அதனை இவ்வாறு கொண்டு செல்லலாம்,
சரி, இப்ப இந்த போராடுற மக்கள் காணாமல் போனவற்ற தரவுகள் உங்களிடம் இருக்கின்றது. இந்த மக்களின் போராட்டம் உங்களிடம் சான்றாக இருக்கின்றது. இவற்றை கொண்டு சென்று இலங்கை அரசுடன் தொடர்பாடு நாங்கள் இலங்கை அரசுடன் கதைத்ததும் இருக்கின்றது சான்றாக. இதற்கு அப்பால் என்ன செய்யலாம்? ஐக்கிய நாடுகள் சபை பிரச்சனை இல்லை, அவர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துவிட்டு அதனை ஒவ்வொரு வருடமும் அதனை புதுப்பித்துக் கொண்டு அல்லது காலத்தை நீடித்துக் கொண்டு செல்வார்கள். அது எங்களுக்கு தெரிந்த விடயம். அப்ப அவர்களுடன் போவதில் இனி பயன் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை குழுக்களை அமைத்திருந்தது. ஓகே, இப்ப தரஸ்மரஸ் குழுவாக இருக்கலாம், அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் அமைத்த பேங்கின் முன் அமைத்த குழுவாக இருக்கலாம், அவர்கள் அமைத்தார்கள். அவர்களும் தகவல் கொஞ்சம் ஆதாரங்களை உங்களிடம் தந்திருக்கிறார்கள். சரி, அந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த 14 வருடங்களும் என்ன செய்தோம்? சரி, இந்த 14 வருடங்களில் அந்த ஆதாரங்களை யார் யாரிடம் கொடுத்தோம், எந்தெந்த நாடுகளிடம் கொடுத்தோம், அல்லது எந்தெந்த அமைப்புகளிடம் கொடுத்தோம்? அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அடுத்தது நாங்கள் எந்தெந்த நாடுகளிடம் இதனை கொண்டு சென்றிருக்க வேண்டும், அல்லது எந்தெந்த அமைப்புகள் இதனை கொண்டு சென்றிருக்க வேண்டும், அல்லது யார் யாருடன் இதனை தொடர்பாக பேசியிருக்க வேண்டும், ஏதாவது செய்தோமா என்றதான் பிரச்சனை. நன்றி அரசர்களே. நாங்கள் நிறைவாக யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை வளமை போல் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், வாக்னர் அமைப்பு அவர்களால் ஏற்பட்ட கிளர்ச்சி புட்டினுக்கு ஒரு தலையடியை கொடுத்திருக்கின்றது. அந்த தலைவர் புரோஜினி அவர்களுக்கிடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக, ரஷ்யாவின் ஆமியில் இணைந்து செயல்பட அவர் வேண்டுதல் விட்டிருக்கிறார், ஆனால் மறுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. கள நிலையை பார்ப்பதற்கு முன்னதாக இருவருக்கும் இடையில் இருக்கின்ற இந்த முருகல் நிலை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றே கூறுங்கள். ஓ, சில சில விடயங்கள் இப்போதுதான் வெளியில் வருகின்றது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த 24 தேதி தான் இந்த கிளர்ச்சி இடம்பெற்றது, ஜூன் 24. ஆனால் 29 தேதி பிரிகோசினும் ஏறத்தாழ 35 தளபதிகளும் பூட்டினுடன் ஏறத்தாழ 3 மனத்தியாளங்கள் கதைத்ததாகவும், அந்த சந்திப்பின் போது ஒரு மீளாய்வு, இந்த அவர்களின் நடவடிக்கைகளை மீளாய்வு செய்ததாகவும், ரஷ்யாவின் புட்டினின் பேச்சாளர் பெஸ்கோவ் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதனை இந்த மேற்குலக ஊடகங்களும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதன் பின்னர் அதாவது வேறுபட்ட கருத்துக்கள் வருகின்றது. இவர்கள் ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்து செயற்பட விரும்பவில்லை என்ற ஒரு தகவல் வந்துள்ளது. ஆனால் அதன் பின்னர் தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் இவர்கள் தற்போது தாங்கள் ஓய்வு நிலையில் இருப்பதாகவும், 5 மீண்டும் தமது படை நடவடிக்கையை இந்த வக்ன குரூப் ஆரம்பிக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த வாரம் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் பெலாரஸ் பகுதியில் புதிதாக முகாம்களை அமைத்த இந்த வக்ன குரு வந்து இப்போது பயிற்சிகளை அங்கு ஆரம்பித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. நீ உங்களுக்கு தெரியும், இந்த கிளர்ச்சி இடம்பெற்ற போது விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள், மிகப்பெரிய ஒரு கலவரமாக இருந்தது. ஆனால் அது நடைபெற்ற 5 இவர்கள் மாஸ்கோவில் சந்தித்து கதைத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ 3 மனத்தியாளங்கள். இப்ப இதே எல்லோருக்கும் ஒரு குழப்பமாகத்தான் இருக்கின்றது. மேற்குலக ஊடகங்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் ஒரு குழப்பமாகத்தான் இருக்கின்றது. இது உண்மையில் இவ்வாறு இடம்பெற்றதா, அல்லது ரஷ்யா இதனை வேண்டுமென்றே செய்ததா என்ற. எனவேதான் சிஐஏ தலைவர் வந்து வில்லியம் பேர்ன்ஸ் அவர்கள் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை தலைவருடன் இந்த வக்ன குரூப்பின் இந்த இராணுவ புரட்சிக்கு பின்னர் நேரடியாகவே பேசியிருந்தார். அப்போது அவர் பேசிய போது அவர் ஒன்றைத்தான் அமெரிக்கா தெரிவித்திருந்ததால் இந்த வக்ன குழுவின் புரட்சிக்கும் தாங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் தாங்கள் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறையுடன் கலைத்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்ப அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஒரு போரில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சில சமிக்ஞைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது போல் உணரக்கூடியதாக இருக்கின்றது. கள நிலை எவ்வாறு இருக்கிறது?
களநிலையில் பெரிசாக முன்னரங்க பகுதிகளில் அங்கங்கே தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலமும் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்களும் ரஷ்யாவின் பகுதிகளுக்குள் ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள். பிரித்தானியாவால் வழங்கப்பட்ட ஏவுகணைகள் அல்லது மேற்குலகத்தால் வழங்கப்பட்ட ஏவுகணைகள் மூலமும் தாக்குதலை மேற்கொண்டுதான் இருக்கிறார்கள். அண்மைய தாக்குதல் கூட ரஷ்யாவின் ஒரு ஜெனரல் கொல்லப்பட்டதாக மேற்குலக ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. ஆனால் முக்கியமாக இந்த வாரம் இடம்பெற்றது இந்த லித்துவேனியாவின் தலைநகரில் இடம்பெற்ற இந்த நேட்டோவின் மாநாடு. அப்ப லித்துவேனியாவின் தலைநகர் வில்னியஸில் இடம்பெற்ற இந்த நேட்டோவின் மாநாட்டில் வந்து உக்ரைனை வந்து நேட்டோவில் இணைத்து கொள்ள முடியாது என்று அமெரிக்கா தெரிவித்தது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை. அதாவது செலன்ஸ்கி அவர்கள் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள், உங்களை தற்போது நேட்டோவில் இணைக்க முடியாது. ஏனவென்றால் அதற்குரிய கண்டிஷன், அதாவது அதற்குரிய நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை. அதுக்கு பிறகு உக்ரைனின் வெளிவார அமைச்சர் ஒன்றைக்கு கூறியிருந்தார், இவர்கள் என்ன நிபந்தனை என்பது தங்களுக்கு இன்று வரை தெரியவில்லை. என்ன நிபந்தனையை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று இன்று வரை தெரியவில்லை. அப்ப வளமையாக இருவரும் அப்ப இந்த நேட்டோ மாநாடும் வந்து மிகப்பெரிய ஒரு இழுபறியில் தான் முடிந்திருக்கின்றது. என்னவென்று சொன்னால் உக்ரைன் அங்கு சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. ஸ்வீடனை சேர்ப்பதற்கு துருக்கியின் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு இடம்பெற்ற பின்னர் தான் அதை பற்றி சிந்திக்க முடியும் என்று கூறிவிட்டார்கள். ஆக பின்லாந்து மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ எனினும் உக்ரைனுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்குவதற்கும் நீண்ட தூர ஆயுதங்களை வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தாய்வானில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாய்வானில் வந்து MIM-23 ஏர் டிஃபென்ஸ் மிசைல் வந்திருக்கின்றது. அது தாய்வான் அரசு வந்து அதனை வந்து பாவனையிலிருந்து விலக்கிறது, பழைய மொடல். அதனை அமெரிக்கா மீண்டும் வாங்கி உக்ரைனுக்கு வழங்குகின்றது. அதாவது தங்களிடம் உள்ள பழைய ஏவுகணைகளோ ஆயுதங்களையோ டேங்குகளையோ வழங்கி அங்கு அந்த உக்ரைன் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலிக்கடாக மாற்றுற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அதனைத்தான் இந்த நேட்டோவின் மாநாடும் எடுத்து கூறியிருக்கின்றது. உண்மையில் அவர்களை இணைப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. என்னவென்று சொன்னால் அது வெளிப்படையான ஒன்று. இணைத்தால் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த முடியாது. அப்படி ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை நடத்தினால் நேட்டோவின் அதிகாரத்தின்படி Article 5 அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியதால் நேட்டோ களமிறங்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்ப நேட்டோ களமிறங்கினால் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போராக இது மாறும். அதனை அவர்கள் விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. நேட்டோவோ அமெரிக்காவோ யாரும் ரஷ்யாவுடன் மோத விரும்பவில்லை. ஆக உக்ரைனை இதில் ஒரு களமுறையில் பயன்படுத்தி ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கான முதல் பணியாக மேற்கொண்டு சிறப்பு. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவு தமிழர் தாயகம் தொடர்பான விடயங்கள், இனி நிறைவாக யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான போர் தொடர்பான விடயங்களை தந்ததுக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவிற்கு நன்றி, வணக்கம். நன்றி.